हाय स्टूडेंट्स नंदिनी मिस पेसुरेन इन्नैक्कु नम्ब अरिवियल्ल आरावदु लेसन पाक्क पोरोम लेसन नेम एन्नु पाथींगना उडल नलमुम सुगादारमुम लेसनोड नोक्कम एन्नु पाथींगना तन उडलै एव्वारु पाधुकाप्पदु अप्पडिंगरत नींग तेरिंजिक्कुंग अप्पुरम पर्कल कण्कल मुडि इवच्चै एव्वारु परामरित्तल मत्तुम सुगादार पळक्कंगळै पिन्पत्तुदल अप्पडिंगरत इंद लेसन्ल पाक्क पोरींग फर्स्ट वीट्टु परामरिप्पु अदै तान नम्ब पाक्क पोरोम நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் எல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளுடைய சமையல் அறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமையல் அறையை நம்ம கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா சமையல் அறையை நம்ம சுத்தமாக வச்சுக்கோன்னா அது வந்து கரப்பான்பூச்சி அதுக்கப்புறம் எலி அந்த மாதிரி மற்ற பூச்சிகளுக்கு வந்து அது ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் சேர்கிற குப்பையெல்லாம் அப்பப்போ நம்ம குப்பை தொட்டியில் போட்டுடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம கிச்சன் குப்பை சேராமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீடு எப்பயுமே அதிகமாக ஒளியும் காற்றும் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அதிகமான இருட்டில் தான் வந்து பூச்சிகள் நிறைய வளரும் சரிங்களா. அதனால் இருட்டாக இருந்தால் அது பல உயிரினங்களோட வளர்ச்சிக்கு காரணமாக அதனால் வெளிச்சமாக இருக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் வீடுகளில் கழிவு நீர் அகற்றுவதற்கு வந்து சரியான முறையை நம்ம பின்பற்ற வேணும். வீட்டை சுற்றி நீர் தேங்காமல் சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தனிநபர் சுகாதாரம் பார்க்க போகிறோம். நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளோட தனிநபர் சுகாதாரம் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தனிநபர் சுகாதாரத்துக்கு உறுதிப்படுத்துவதற்கு தினமும் நம்ம சோப்பு பயன்படுத்தி குளிக்கணும் சரிங்களா. இதனால் உடலில் இருக்க வேர்வை அழுக்கு அது எல்லாமே சுத்தமாகும். அப்புறம் சாப்பிடுவதற்கு முன்பு, சாப்பிடுவதற்கு பின்பு, அப்புறம் கழிவறை பயன்படுத்திய பின்பு, இது மூணு நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறமும் நம்ம கையை நல்லா கழுவணும் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்மளுடைய தலையை நல்லா நம்ம தலைக்கு குளிக்கிறதுனால நம்ம தலையில் இருக்க அழுக்குகள் நல்லா போயிடும். அதுக்கப்புறம் பற்கள், பற்களை வந்து நம்ம நல்லா ப்ரெஷ் பண்ணணும் ஓகேவா. சாப்பிட்றதுக்கு அப்புறம் நம்ம ப்ரெஷ் பண்ணோம், காலையில் எழுந்ததுக்கப்புறம் கலைஞ்சி அதுக்கப்புறம் நைட் தூங்கும் போது ஒரு ப்ரெஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம உடுத்துகிற ஆடை எப்படி இருக்கும்னா நல்லா காற்று வசதி இருக்கிற மாதிரியான ஆடையை நம்ம பயன்படுத்தணும் ஓகேவா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தனிநபர் சுகாதாரம் அதாவது பாதுகாப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் முதலுதவி தான் இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதலுதவி, முதலுதவினா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ உதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறது தான் முதலுதவி. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்ம ஹீட்டரு இல்லை மின்னடுப்பு பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பயன்படுத்தணும். அடுத்தது நம்ம உலோக பொருட்களை வந்து ஃப்ளக் பாயிண்டில் விட்டு செக் பண்ணக்கூடாது. டெஸ்டர் அந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம ஃப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணோன்னா அதை நம்ம டேப் மூலமாக என்ன பண்ணிடணும், உடனே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபேன், ஹீட்டர் அந்த மாதிரி ஒன்று செயல்பட்டுருக்குறா அதுக்கு ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம படிக்கட்டில் பளபளப்பாக இருக்கிற படிக்கட்டு அந்த மாதிரினா நம்ம வந்து ஏறும் போது கேர்ஃபுல்லாக எழுதணும். ஒரு பொருளை எடுத்து நம்ம விளையாடணும், அதை திருப்பி அதே இடத்துல வைக்கணும். மாடியிலிருந்து காத்தாடி விடக்கூடாது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தீக்குச்சியை பற்றி வச்சு நீங்கள் எங்கேயும் போடலாம் கூடாது. ஏன்னா அது ஒரு நெருப்பால் நெருப்பில் அது மாதிரி இதெல்லாம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வீடு ஃபுல்லாக ஃபயர் ஆகிறதுக்கு. அதுமாதிரி கெரோசின், பெட்ரோலு, மண்ணெண்ணெய் அந்த மாதிரி பொருட்களை நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் வைக்கணும். டக்குன்னு நம்ம பைக் பார்க்குற இடத்துல நம்ம வச்சிங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும், அது நெருப்பாகும், நெருப்பாக பற்றிக்கும் ஓகேவா. அது மாதிரி ரோடில் நீங்கள் போடும்போது எப்பயுமே நடைபாதையில் தான் நடந்து போகணும். அதுமாதிரி நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக ஜீப்ரா கிராஸ் பண்ணணும். ஜீப்ரா கிராசிங்கில் தான் கிராஸ் பண்ணோம். லெஃப்ட் ரைட் செக் பண்ணிவிட்டு வண்டி வருதுன்னு செக் பண்ணிட்டு தான் கிராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிளில் போகும்போது ரொம்ப கிராஸ் கேர்ஃபுல்லாக போகணும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்லலாம் பால் வச்சு கண்டிப்பாக விளையாடவே கூடாது. அதேமாதிரி சாலை விதிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஓகேவா. ரெட், எல்லோ, அதுக்கப்புறம் க்ரீன் இந்த மூணு இதுவும் உங்களுக்கு தெரியும். ரெட்னா நிறுத்தணும், எல்லோனா நம்ம வண்டியை ரெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், க்ரீன்னா நம்ம செல்லலாம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் ஃப்யூச்சர்லேயும் உங்கள் லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்க. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக படிக்கட்டிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. ஏன்னா பேருந்து வந்து மூவிங்கில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா படிக்கட்டிலேருந்து கீழே விழுற அபாயம் ஏற்படுது. அதே மாதிரி நம்ம நீங்கள் நிறைய பேர் பேருந்து செல்வீங்க, சீட்டில் உட்காந்து நீங்கள் கையை வெளியே விட்டோ இல்லை தலையை வெளியே காமிச்சோ
பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு ஆபத்து, பக்கத்தில் வர வேண்டியது. அதே மாதிரி நீங்கள் காரில் ட்ராவல் செய்யணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் ஹெல்மெட் மாட்டிக்கணும், பொறுமையாக இருக்கணும், தலையை ஃபுல்லாக வெளியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்கவே கூடாது. வெளியே ஏதோ ஏதோ காட்டும் போதும் கூட நீங்கள் கையெல்லாம் வெளியே விட்டு காட்டக்கூடாது. அதே மாதிரி தான் நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போதும் பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம சைக்கிள் ஓட்டணும். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நீச்சல் தெரியாது, நீங்கள் ஒரு நீச்சல் தெரியாமல் எந்த குளத்தில் ஏறக்கூடாது, அதுவும் உங்கள் பெற்றோர்கள் பெரியவங்க உதவி இல்லாமல், சரிங்களா? அதுக்கப்புறம் விளையாடும் போதும், ஒரு நீங்கள் ஒரு பூங்காக்கு போய் விளையாடுறீங்கனாலும் அங்கே ரொம்ப வேகமாக ரொம்ப ஆசை யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக விளையாடவே கூடாது. நம்ம பொறுமையாக எச்சரிக்கையோட முன்னாடியும் பின்னாடியும் பார்த்து தான் விளையாடணும். அதே மாதிரி நம்ம ஒரு கருவி கையாளணும்னு வச்சுக்கோங்க, அதாவது கூர்மையான பொருள், ஒரு கத்தியோ கோடாரியோ ஏதோ ஒன்று, அதை நீங்கள் கையாளும் போது அதை பார்த்து கையாளணும். அதை கையாண்ட பிறகு அதை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். நீங்கள் கையாண்டுட்டு எடுத்து போட்டிங்கன்னா அது வேற யாருக்காவது அது ஆபத்தாகும். அதேமாதிரி ஒருத்தருக்கு அடிபட்டால் நம்ம உடனே மருத்துவமனைக்கு கால் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், பற்கள் கண்கள் முடி அதை எப்படிலாம் பராமரிக்கிறது அப்படின்றது. இப்போ நம்ம புலன் உறுப்புகள் எடுத்துகிட்டா எது எதெல்லாம் புலன் உறுப்புகள் சொல்லுவோம், கண்கள், காது, மூக்கு, நாக்கு, அப்புறம் தோல், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், புலன் உறுப்புகள். கண்கள் வந்து பார்க்கறதுக்கு உதவுது, காது கேட்கறதுக்கு, மூக்கு நுகர்றதுக்கு உதவுது, நாக்கு எதுக்கு சுவைக்கிறதுக்கு உதவுது, தோல் எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொடும் போது நமக்கு அந்த உணர்ச்சியை கொடுக்கறதுக்கு உதவுது. கண்கள் நம்ம கண்களால் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், கண்கள் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு உதவு. அந்த கண்களை நம்ம அடிக்கடி தண்ணி ஜில்லாம் தண்ணியில் நம்ம போட்டு கழுவிக்கிறோம். இந்த தொலைக்காட்சியில் ரொம்ப அதிகமாக பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்கவே கூடாது, கொஞ்சம் அதிக டிஸ்டன்ஸ் விட்டு தான் பார்க்கணும். அதேமாதிரி இங்கே படிக்கும் போது படுத்துட்டு படிக்கவே கூடாது, நம்ம அதுக்கு ஒரு பொதுவான காமனாக ஒரு பொசிஷனில் நம்ம உட்காந்து டைரெக்டாக தான் படிக்கணும். ஓகேவா, அதேமாதிரி வெளிச்சம் இல்லாத இடத்துல கண்டிப்பாக படிக்கக்கூடாது. அப்படி நம்ம படிக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெயின் ஏற்படுது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் இமிடியேட்டாக கூட உங்களுக்கு கண் வலிக்கிறது நல்லா நீங்கள் உணர்வீங்க. அதனால் படிக்கும் போது நல்ல வெளிச்சத்தில் ஒரு நல்ல இடத்துல உட்காந்து படிக்கணும். அதுமாதிரி விட்டமின் ஏ கலந்து ஏன் இந்த உணவுகளை நம்ம நிறைய சாப்பிடணும், அப்படி சாப்பிட்றதுனால நம்ம கண்ணுக்கான திங்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது, கண்ணுக்கான சத்துலாம் நமக்கு கிடைக்குது. அடுத்தது மூக்கு. மூக்கு வந்து நம்ம அடிக்கடி நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும், கர்சீஃப் பயன்படுத்தி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நமக்கு தும்பல் அந்த மாதிரி எதனா வந்ததுன்னா நம்ம நல்லா சுடு தண்ணியில் தைலம் போட்டு ஆவி பிடிக்கிறது நம்ம பண்ணுறதுனாலும் நம்ம மூக்கு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். அதனால நம்ம மூக்கில் இருக்க தூசிகள் எல்லாமே வெளியே வந்துடும். அப்போ நம்ம மூக்கு என்ன இருக்கோ நல்லா சுத்தமாக இருக்கும். அடுத்தது காதுகள். காதுகள் வந்து நீங்கள் லைட்டாக தண்ணி போட்டு நல்லா நம்ம நல்லா க்ளீன் பண்ணும், காதோட வெளி பக்கத்துலேயும் நம்ம க்ளீன் பண்ணும், பஞ்சு பட்ஸ் வச்சு நீங்கள் காது உள்புறத்துலேயும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நாக்கு நாக்கையும் நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். நாக்கை நம்ம சுத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களா, நம்ம பேசும் போதோ இல்லை நம்ம எதனா ஏற்கனவே பேசும்போது நம்ம துரநாட்சி ஏற்படும், அதனால் நாக்கை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தோல், தோலை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் நம்ம கண்டிப்பாக குளிக்கணும். ஓகேவா, குளிக்கிறதுனால நம்மளோட தோலில் இருக்க வேர்வைகள் அது எல்லாமே போயிடும், அதுதான் சுத்தமாக இடம் தோல். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாய். வாய் பக்கம் வாய் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு இங்கே ரெண்டு முறையாவது காலையில் எழுந்தோன்னே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு முறை நம்ம ப்ரஷ் பண்ணுறதால பேஸ்ட் உபயோகப்படுத்தி நம்ம ப்ரஷ் பண்ணுறதுனால நம்ம வாயில் இருக்க கிருமிகள் வந்து போயிடும். நம்ம நம்ம ப்ரஷ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி பண்ணாமல் நம்மளோட ஈறுகளுக்கு வலிக்காத மாதிரி மென்மையாகவே நம்ம ப்ரஷ் பண்ணணும். அதேமாதிரி நம்ம பல் பார்ப்போம். பல்ல நீங்கள் அதிகமாக சாக்லேட்டு ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, சொத்தையாகுது, அதாவது ஓட்ட மாதிரி குழி மாதிரி கூட விழுது. அப்போ நமக்கு பல் வந்து ரொம்ப இதுவாகுது, நீங்கள் அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நகம் பராமரிப்போம். நகம் பராமரிப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், நகத்தை நம்ம வாரத்தில் ஒரு தடவை நல்லா கடிக்கக்கூடாது, நெயில் கட்டர் வச்சு க்ளீன் பண்ணணும். ஓகேவா, காலில் இருக்க நகத்தையும் அப்படி தான். கைகள் பராமரிப்புக்கு நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா சோப் போட்டு கையை கழுவணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.